ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேர்னிங்கில் எப்போவுமே 40க்கு மேலே போகாதீங்க. அது ரொம்ப ஒரு ஆபத்தான டிரைவிங். பார்த்தீங்களா, ஃபாஸ்ட்டாக தான் வருவாங்க. ஏன்னா ரூலை வந்து யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. நம்ம இந்தியாவில் 60, 70, 80 வரும்போது நீங்களும் 60, 70, 80 போனீங்கன்னா ரெண்டு வண்டியும் கண்டிப்பாக மோதுறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு 40 ஒரு வளைவில் நீங்கள் டர்ன் பண்ணுறீங்கன்னா அதில் நீங்கள் ஓரளவுக்கு கண்ட்ரோல், உங்கள் ஸ்டேரிங் வந்து உங்கள் கண்ட்ரோலில் நிற்கும், வண்டி நிற்கும். லெஃப்ட் கூட மேக்ஸிமம் கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஒரு ட்ரக் வந்து டேர்னிங்கில் எப்படி திரும்பினாங்கன்றது பார்த்தீங்களா, அந்த ட்ரக்கோட திரும்பின ஸ்பீடு கால்குலேஷன் பார்த்தா அவர் வந்து மோர் தென் 85 to 90 அந்த ட்ரக்கு டேர்ன் ஆச்சு. நீங்களும் அதே மாதிரி 85 to 90 டேர்ன் ஆனீங்கன்னா என்ன ஆயிருக்கும், பெரிய ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஸோ ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கிறது தான் நம்மளோட நோக்கம். அதனால் இன்னையிலேருந்து என்ன பண்ண போகிறோன்னா, டேர்னிங்கில் எக்காரணம் கொண்டு 40க்கு மேலே போகவே போகாதீங்க. 40ன்றது மேக்ஸிமம் ஸ்பீடு. டேர்னிங்கில் எப்படி போகணுன்றதுக்கான வீடியோ அது.